அனைவருக்கும் வணக்கம். 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த தை அமாவாசை உங்கள் வீட்டில் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ஆத்மசாந்தியும் அவர்களிடமிருந்து அதீத சக்தியும் ஆசீர்வாதம் தரக்கூடிய தை அமாவாசை வழிபாடு. மேலும் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் காரிய தடை நீங்கவும் சகல சௌபாக்கியமும் முன்னோர்களின் பித்ருக்களின் அதீத ஆசியும் பெறுவதற்கான தை அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அமாவாசை வழிபாடு. இந்த அமாவாசை வழிபாடு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடன் வாழ்ந்து இறைவன் அடி சேர்ந்த பித்ருக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு முறை, மேலும் அவர்களுடைய அருளும் ஆசியும் பெறுவதற்கான ஒரு வழிபாடு தான் அமாவாசை என்று செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. வருடத்தில் 3 அமாவாசை வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை, அடுத்தது தை மாத அமாவாசை. இது மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை வழிபாடாக கருதப்படுது. இந்த தை மாதம் அமாவாசை வழிபாடு பார்த்திங்கன்னா 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமாவாசை வழிபாடாக கருதப்படுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமாவாசைகளை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக கருதப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை என்பது சூரியன் சந்திரன் இது ரெண்டுத்தையும் மையமாக வைத்து உருவாக்கப்படும் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் அமாவாசை என்று சொல்லப்பட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை திங்கள் கிழமை வருகிறது. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கும், சந்திரன் என்பது தாய். அடுத்து சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் உருவாகிறது. இது வந்து சூரியனுக்குரிய ஒரு நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருவோணம், இதுவும் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். 31/1/2022 திங்கக்கிழமை சந்திரனை குறிக்கும் திங்கக்கிழமையில் ஆரம்பிப்பதாலும் உத்திரம் நட்சத்திரத்தில் தொடங்குவதாலும் சூரியன் சந்திரன் இது ரெண்டுத்தையும் குறிக்கிறது. சூரியன் வந்து தந்தையாகவும் சந்திரன் வந்து தாயாகவும் கருதப்படுவதாலும், மேலும் மகர ராசியில் வருவதால் மகர ராசி சனியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, சனி கிரகத்துக்குரிய ஒரு ராசி. தாய் சந்திரன், தந்தை சூரியன், சூரியனுடைய மகன் சனி. ஸோ இது மூணும் சேர்ந்து இந்த அமாவாசைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதனும் கூட இருக்கிறார். புதன் வந்து 4 இடத்தை கடகத்தை பார்ப்பதால் கால புருஷனுக்கு சுகத்தை தருகிறார். அதாவது இந்த அமாவாசையில் நீங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்தாலோ வழிபட்டாலோ அவர்களுடைய அருளும் ஆசியும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. சனீஸ்வர பகவான், ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், நாம் செய்கின்ற செயல்களால் ஏற்படக்கூடிய அனைத்து வினைகளுக்குரிய சரியான கர்ம பலனை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைத்தால் சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய பல சோதனைகளும் பல வேதனைகளும் அதிகமாக தராமல் இருப்பார். மேலும் சூரிய பகவான் அனைத்து கோள்களுக்கும் முதன்மை உயர்ந்த கோள் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரிய பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைத்தால் இந்த உலகத்தில் சூரியன் எவ்வாறு உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உயர்வான இடத்துக்கு வருவதற்குரிய அருளும் ஆசியும் நம்மளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் ஒருவருக்கு ஜாதகத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தால் ஆட்சியும் உச்சியும் நல்ல இடத்தில் பெற்றிருந்தால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உத்தியோகத்தில் மிக உயர்ந்த பதவியிலும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையும் அடைய அளவுக்கு சக்தியும் சிறப்பும் உண்டு. சந்திரன் குளிர்ச்சி சந்தோஷம் சகல சௌபாக்கியம் அனைத்து வகையான வசதிகளும் செல்வமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நிறைந்த ஒரு அமாவாசையாக இது இருப்பதால் இந்த அமாவாசை அன்று நாம் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் இந்த 3 கிரகங்களுடைய அருளும் ஆசையும் பெற்று வாழ்க்கையில் மிக சுபிட்சத்தை நாம் பெற முடியும். அதனால தான் இந்த அமாவாசை 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதீத சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. அடுத்து வீட்டில் துர்மரணம் அடைந்தவர்கள், அதாவது ஏதோ விபத்தில் இறந்திருந்தாலோ இல்லது சூசைட் பண்ணியிருந்தாலோ இல்லது யாராவது கொலை செய்யப்பட்டு இறந்திருந்தாலோ அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய நாம் இந்த அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய அருளும் ஆசியும் நாம் பெறுவதற்கு இந்த அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆத்ம தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்ம தீபத்தை ஏற்றினால் என்ன பயன், அதனால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னா, இதுபோல் அகால மரணம் அடைந்தவர்கள், அதாவது எதிர்பார்க்காமல் மரணம் அடைந்தவர்கள், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது,
அந்த ஆத்மா இன்னும் இந்த பூ உலகில் சுற்றி கொண்டே இருக்கும், அவங்களுடைய ஆசை நிறைவேறாமல் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்மா சாந்தியடைய நாம் ஆத்ம தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய அருளும் ஆசியும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்மா தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆத்ம தீபம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மட்டும் ஏற்றக்கூடாது, வீட்டில் இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுக்கும் ஏற்றலாம். ஆனால் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு குறிப்பாக ஏற்றணும் அப்படின்னா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுடைய நிலைவாசலுக்கு வெளியே நேராகவும் ஏற்றலாம், இல்லை வேறான ஒரு பகுதியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியே ஒரு வாழை இலையில் ஒரு படி நெல், படி இல்லைனா நெல்லை மட்டும் எடுத்து வந்து வாழை இலையில் நிரப்பி வச்சுருங்க. படி இருந்துச்சுன்னா அந்த படி முழுவதும் நெல்லை நிரப்பி அந்த வாழை இலை மேலே வைங்க. மூன்று வெற்றிலை அது மேலே வைங்க. அகல் விளக்கு நல்லா கவனிங்க. பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு, அவங்களுக்கு பயன்படுத்துகிற அகல் விளக்கை வேறு எந்த சாமிக்கும் பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் தனிப்பட்ட ஒரு அகல் விளக்கை நீங்கள் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு நல்லா கவனிக்கணும். தெற்கு திசை நோக்கி இந்த அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். கரெக்டாக 1 ஹவர் எரியிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த தீபத்தை 31ஆம் தேதி 6 மணிக்கு மேலேயும், 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 5:40 நீங்கள் ஏற்றி வழிபடணும். அமாவாசை 31/1/2022 1/2/2022 ஆகிய 2 நாட்களிலும் வருகிறது. அதனால் இந்த தீபத்தை 31/1/2022 மாலை 6 மணிக்கு மேல் ஏற்றலாம். தவறும் பட்சத்தில் 1/2/2022 பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 முதல் 5:40 இந்த நேரத்திலும் நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்க தெற்கு திசை நோக்கி வைத்து ஏற்றி தனியாக இருக்க வேண்டும். குறைந்தது 1 ஹவர் இந்த தீபம் எரியணும். இந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்தில் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து இல்லை நின்றுக்கிட்டோ மனபூர்வமாக மன நிறைவோடு எங்கள் வீட்டில் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தியடைய அருள் புரியுங்கள் அப்படின்னு உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்துக்கிட்டோனாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படி வேண்டும்போது அந்த தெய்வம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அருள் புரிவார்கள். இப்படி அகால மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்தால் அவர்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மா சாந்தியை பெற்று இறைவனுடைய திருவடை சென்று சேர்ந்து அதன் மூலம் நம்மளுக்கு சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மன நிறைவு பெற வேண்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே பாடுபடுறோம். அது உயிரோடு இருக்கிற நமக்காக இருந்தாலும் சரி, இல்லை உயிரை பிரிந்து ஆன்மாவாக இருக்கும் அவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்ம நிறைவு பெறுவார்கள். ஸோ இந்த ஆன்ம நிறைவு அவங்க பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். 1 ஹவர் அந்த தீபம் எரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கை குளிர விட்டு அந்த அகல் விளக்கு மறுபடியும் வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இந்த முறைப்படி துர்மரணம் அடைந்தவர்களுக்கு நீங்கள் வழிபடலாம். நம்ம முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய, தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள் அமாவாசை நாள். அதுவும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும், 2 நாள் இடையில் வரத்தால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பெரும்பாலும் எல்லோரும் சரியாக சொல்லியிருப்பாங்க. நாளும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தலை. 31/1/2022 அதாவது திங்கட்கிழமை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு சரியான ஒரு நேரம், சரியான ஒரு நாள். காலையில் எள்ளும் தண்ணியும் இறைத்து விட்டு மதியம் அவர்களுக்கு படையல் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விரதத்தை முடிச்சுட்டு அந்த படையில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடித்து நீங்கள் சாப்பிடலாம். இரவு நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன பண்ணணும், வழிபடணும். உங்கள் முன்னோர்களுக்கு வழிபட வேண்டும். இந்த அமாவாசை நாளன்று 3 வேளையில் 3 விதமான பிரார்த்தனைகள், 3 விதமான வழிபாடுகள் செய்ய வேண்டும். காலையில் எள்ளும் தண்ணியும் இறைக்க வேண்டும். இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கும் போது யார் வேணால் இறைக்கலாம், ஆனால் கணவன் இருக்கும் பெண்கள் மட்டும் எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாது. கணவன் இல்லாத பெண்கள் எள்ளும் தண்ணியும் இறைக்கலாம். அப்படி இறைக்கும்போது யார் இறந்தாங்களோ அவங்கள சொல்லி, அவங்களோட பேரை சொல்லி அவங்களுக்கு இந்த எள்ளும் தண்ணி இறைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்பா அம்மா இல்லை அப்படின்னா மகன் இறைக்கலாம். கணவர் இல்லை அப்படின்னா அவங்க மனைவி அந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கலாம். மதியம் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் சமைச்சு வச்சு அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இரவு நேரத்தில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். அடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் சரி செய்யும், செல்வம் சேரும், கல்வியில் உயர்வு பெறுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், திருமணம் பாக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு பாக்கியம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் சரி செய்யப்பட்டு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அமாவாசை
இந்த தை அமாவாசையை முன்னிட்டு இன்னொரு சிறப்பு வழிபாடு ஒன்று இருக்கு. இந்த வழிபாடும் நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாடு செய்யும் போது நிலைவாசலுக்கு வெளியே தான் செய்யணும். யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாலு அகல் விளக்கு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நாலு கைப்பிடி பச்சரிசி. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு ரூபா நாணயம் நான்கு எண்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான்கு திசையில் பச்சரிசியை ஒரு கைப்பிடி வச்சுருங்க, அதன் மேலே அகல் விளக்கு வைங்க, அதன் மேலே பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க. ஒவ்வொரு அகல் விளக்கு சுடருக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சு நடுவில் பூக்கள் வைங்க. அந்த அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிங்க. பிறகு நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை மனப்பூர்வமாக வேண்டுங்க. அப்படி வேணும் அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய முன்னோர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று பொருள். மேலும் அந்த தீபம் மட்டும்தான் எரியணும். அந்த தீபத்துடைய ஒளியை தவிர வேறு எந்த ஒளியும் அங்கே இருக்கக்கூடாது. லைட் இருக்கக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த அமாவாசையுடைய இருள் வந்து அந்த தீபங்கள் விரட்டுது என்பது பொருள். அந்த இருளை எவ்வாறு விரட்டுதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் அது விளக்கும். முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் ஒரு வழிபாட்டு முறையாகவும் அது செய்யப்படுகிறது. மேலும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவோ அதை சொல்லி நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா பரிபூர்ணமாக இது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அது தானாக அந்த விளக்கு குளிர விட்டுடும். அதுக்கப்புறம் அந்த அரிசியை நீங்கள் எடுத்து அடுத்த அமாவாசைக்கு இதே போல் வழிபாடு செய்ய நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நாணயத்தை ஒரு சகப் துணியில் கட்டி பூஜரையில் வச்சுட்டு மீண்டும் அடுத்த அமாவாசை வரும் வரை அது பூஜரையில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை நீங்கள் கோயில் உண்டியில் போட்டணும். மீண்டும் அமாவாசைக்கு இதே போல் வழிபாடு செய்யும்போது புதுசாக நாணயத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு அந்த அளவுக்கு சிறப்பு மகிமையும் உண்டு. நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடன் வாழ்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்தவர்களுக்கு எல்லும் தண்ணியும் இறக்க வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டும். அவர்களுக்கு காலையில் எள்ளும் தண்ணியும் இறைத்து விட்டு மதியம் படையல் போட்டுவிட்டு அந்த படையலை காகத்திற்கு உணவாக படைத்து விட்டு அதன் பிறகு நம்முடைய விரதத்தை முடித்து நாம் உணவறிந்து விட்டு மாலையில் நெய் தீபம் ஏற்றி அவர்களுக்கு வழிபட்டு விட்டு அன்னதானம் செய்துவிட்டு அந்த நாளை நாம் நிறைவு செய்தால் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிட்டும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் உறுதுணை நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதமும் பரிபூர்ண செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய உறுதுணையோடு இந்த விஷயம் வெற்றிகரமாக முடிய நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு படிப்படியாக போவோம். அதனால் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாடும் அனைத்து பிரார்த்தனைகளும் முறையாக செய்து அவருடைய அருளும் ஆசையும் பெற வேண்டும். இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.